அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்டேட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதே தெளிவாகவே சொல்லியிருந்தோம், சரிங்களா? இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், பேங்க் நிஃப்டியும் புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். காரணம் என்னென்னா, ரெண்டுமே அப் ட்ரெண்டில் இருக்கிற பட்சத்தில் செல் சான்ஸ் எடுக்கும்போது மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அடுத்து இந்த க்ரூடாயில் நேச்சுரல் கேஸையும் நம்ம லைவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரூடாயில் பார்த்துடலாம். இப்போ க்ரூடாயில் நம்மளுக்கு ஒரு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் 5920 மேலே. ஆனால் இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இல்லை. அப்போ எதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 6000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு 100-120 பாயிண்ட் டார்கெட் இருக்குது, சரிங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அப்போ 6000 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை பண்ணிக்கலாம். அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலுமே இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறப்ப பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு மேலே பை? 223 மேலே பை சான்ஸு, சரிங்களா? சரி, ஒருவேளை இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு வந்து டெய்லியில் நம்மளுக்கு பை இருக்கிறனால நம்ம செல் பண்ணிடக்கூடாது. சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, ஏடிஎக்ஸும் ஆல்மோஸ்ட் பையில் தான் இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 213 கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் செல் பண்ணலாம். ஆனால் மற்ற ரெண்டு இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்குது. அப்போ பைக்கு பை தான் ப்ரிஃபரன்ஸு. 213 கீழே செல் சான்ஸு, செல் பண்ணுறப்ப மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அதே பை பண்ணுறப்ப 223 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை பண்ணலாம். அது அன்லிமிட்டட் டார்கெட், 232, 240, 253, சரிங்களா? அப்போ க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பைக்கு மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுவோம். அடுத்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கிலேருந்து 100% பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். எனி டைம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 18700 நம்ம பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வரோம். அப்போ இருந்தே நம்மளுக்கு பை தான். நம்ம சொன்ன டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 82-85% டார்கெட் அச்சீவ் ஆகும். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கை தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? பை ட்ரெண்டு, சாரி, செல் ட்ரெண்டு கிடையாது. இப்போ ஏறினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேபி ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இன்னும் அதிகபட்சமாக இறங்குச்சுன்னா இன்னொரு 19300 வரைக்கும் போகிறது, போயிட்டு மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஏன்னா டெய்லியில் நம்மளுக்கு பை தான் இருக்குது. பைக்கு பை தான் ப்ரிஃபரன்ஸ், வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி மினிமம் என்ட்ரி, மினிமம் ப்ராஃபிட்டை வெளியில் வர சொல்லியாச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டி நல்ல ஒரு பையில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பையில் கண்டிஷன் கரெக்டாக வரலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ 45100 கீழே பிரேக் அவுட் எடுத்தோன்னா செல் சான்ஸு, 44800 வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இன்றைக்கி இறங்கினது கூட இவ்வளோ நாள் ஏறினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான். மேபி மண்டே எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேயும் நம்மளோட டார்கெட் கன்னியூ ஆகும், பைக்கு மட்டும்தான், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மினிமம் ஸ்டாப் லாஸ், அன்லிமிட்டட் டார்கெட்டில். லாஸ் ஆச்சுன்னா 3000, ப்ராஃபிட் வந்தால் 30000. மணி மேனேஜ்மெண்ட்டில் அதிக ரிஸ்க் எடுக்க வேணாம். எடுக்கிற ரிஸ்க்கு 10,000 15,000 மட்டும் எடுங்க. அதிகமான எக்ஸ்போசர் நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி பண்ணாவே வாரத்தில் மினிமம், சரிங்களா, 10,000 25,000 நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.